Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிக்கன் கிரேவி பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் நாலு பட்டை, ரெண்டு அன்னாச்சிப்பூ, அஞ்சு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசக்கசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போல்லாம் வறுத்து விட்டுறலாம். கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு 15 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவிலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கனும் கரெக்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து வீட்டில் செஞ்சிடலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.